தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. இந்தியாவினுடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேசுகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் என்ன நடக்குது, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில பலூச்சிஸ்தான் பகுதிகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் முழுக்க பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எதற்காக நாம் பாகிஸ்தானில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் குறிப்பாக சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதே மாதிரி அந்த பலூச்சிஸ்தான் மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தலையிடணும் அப்படிங்கிறது அந்த நாட்டு அந்த ஏரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. கடந்த சில வருஷங்களாகவே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லாருமே சொல்கிறது இந்தியா வந்து தலையிடணும், இந்த எங்களுக்கு சாதகமாக இந்தியா வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. சரி, என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானை வந்து ஒரு நாலு மாகாணமாக நாலு பிரிவுகளாக நம்ம வந்து பிரிச்சிடலாம். அதில் ஒன்று வந்து இந்த பலூச்சிஸ்தான் பகுதி. பலூச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பலூச்சிஸ்தான் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாகிஸ்தானில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இப்போ வந்து மாற்றப்பட்டுடுச்சு. ஐ மீன் 1947 வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்களே, ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம், ஆகஸ்ட் 14 இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆகஸ்ட் 14 வந்து அவங்க ரொம்ப கருப்பு தினமாக கொண்டாடுறாங்க. அதற்கு ஒரு காரணம் வந்து பலூச்சிஸ்தான் வந்து அப்போ ஃப்ரீயாக தான் இருந்தது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவாக இருந்தது இல்லையா, அப்போ வந்து அவங்க ஒரு தனிப்பகுதியாக தான் ஆசைப்பட்டிருக்காங்க, தனி நாடாக போகணுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து பாகிஸ்தானோட அவங்களை சேர்த்து கொடுத்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு இதில் உடன்பாடே இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கை. ஏன் அவங்க தனி நாட்டை வந்து அதிகமாக முன்வைக்கிறாங்கன்னா, அங்கே வந்து வளங்கள் வந்து ரொம்பவே அதிகங்க, அந்த வளங்களை தான் சுரண்டி மற்ற பகுதி குறிப்பாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் அந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிகமான டெவலப்மெண்ட் வந்து நடக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. மோரோவர் பார்த்திங்கன்னா பலூச்சிஸ்தான் பகுதியும் வந்து அதிகமாக டெவலப் ஆகலை, ஏன்னா அவங்கள டெவலப் ஆகவும் விடுறதில்லை. ஏன்னா பலூச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழு ஒரு இனம், அந்த பலூச் அப்படிங்கிற இனம் குழு பார்த்திங்கன்னா அவங்க ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தானோட இந்த பகுதிகளையுமே அந்த வெஸ்டர்ன் பார்ட்லேயும் அதிகமாக வாழக்கூடிய மக்கள். அதனால தான் அவங்கள வந்து இவங்க எப்பவுமே ஒரு தீண்டாமை மாதிரி தான் பார்ப்பாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள், அதனால தான் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருக்கலாம், சில ஆக்டிவிஸ்ட் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எப்படி பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை நடந்து, ஐ மீன் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு, அங்கே ஒரு பிரச்சனை வந்து பங்களாதேஷ் வந்து தனி நாடு கேட்கும்போது இந்தியா தலையிட்ட, ஐ மீன் இந்தியா வந்து இராணுவ உதவி செஞ்சு தான் பங்களாதேஷ்க்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா, அவங்களுக்கு செய்யும் போது ஏன் எங்களுக்கு செய்யலை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது, அவங்களுடைய ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இருந்த இந்தியா வேறு, பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்போது இருந்த இந்தியா வேறு, அவங்களுடைய பொருளாதாரம் வேறு, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் பவராக இருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய 5 GDP ஐ மீன் டாப் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவும் ஒன்றா இருக்குது. இப்படி இருக்கும்போது ஏன் இந்தியா வந்து பின்வாங்குது, இந்தியாவினுடைய அண்டை நாட்டு பிரச்சனை தானே இது, அப்போது இந்தியாவோட இறையாண்மையும் பாதுகாக்கப்படணும்னா எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படின்னு அவர் பப்ளிக்காகவே டிவியில் பேட்டி கொடுத்துருந்தார். அது கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் எக்ஸ் அந்த மாதிரியான சேனல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, அது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வருவோம். நாம் நினச்ச மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டேட் தாங்க, பிரச்சனை இல்லை, யூனியன் டெரிட்டரியாக இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பகுதியாக இல்லை, இல்லீகலாக நிறைய பேர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அக்சை சீனை வந்து சைனா கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்த பக்கம் கில்கிட் பல்திஸ்தான் அப்படிம்பாங்க, அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இல்லீகலாக ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போது அந்த கில்கிட் பல்திஸ்தான் அந்த பகுதிகளெலாம் இருக்கு இல்லையா, அந்த முசாஃபராபாத், அதெல்லாம் முசாஃபராபாத் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட ஒரு தலைநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. முசாஃபராபாத்லாம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பாகிஸ்தான் நாட்டு கொடியே இங்கே பறக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனக்குமுறல் என்னென்னா, இந்தியா வந்து தலையிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இப்போ வந்து இருக்குது. திடீர்னு ஏன் இப்போ அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஐ மீன் ஆகஸ்ட் 14 அங்கே இருக்கக்கூடிய கொடியை வந்து, ஐ மீன் பாகிஸ்தான் கொடியை வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேருந்து இறக்கணும் அப்படின்னு ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து தன்வீர் அகமது அப்படின்னு பேர். அவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட். எப்படி பலூச்சிஸ்தானில் பிரச்சனை, அதே மாதிரி இங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் கொடியே இங்கே பறக்கக்கூடாது, இது வந்து அசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது விடுதலையான ஒரு காஷ்மீர், எங்களை வந்து தனியாக விடுங்க இல்லை இந்தியாவோட சேருங்க அப்படின்னு சில பேர் வந்து அங்கே இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மக்களோட அங்கே இருக்கக்கூடிய மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பாகிஸ்தான்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன் திடீர்னு இப்போ சொல்கிறாங்கன்னா, அதற்கு காரணம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர் மோரோவர் பாகிஸ்தான் இப்போ அவங்கள நடத்துகிற விதம். ஏன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அதிகமாக சைனாவோட கண்ட்ரோலில் போயிடுச்சுங்க.
பல பகுதிகளை வந்து லீஸில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு வந்து லீஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சிபிஇசின்னு சொல்லுவாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து சைனா வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுது. அதை பற்றி நாமளும் நிறைய காணொலியெல்லாம் பேசியிருக்கோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்திட்டு தான் அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இடங்கள், ஐ மீன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து ரெண்டு மூணு நதிகள் ஓடுது. அந்த நதிகளில் வந்து இப்போது அணை கட்ட போகிறாங்க. அந்த அணை கட்டிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்க முடியாது, வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். மோரோவர் அங்கே ஒரு நதி கட்டணும் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா நிறையா சைனீஸ்லாம் அங்கே வந்து இருக்காங்க, சரிங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனிஸு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சைனீஸ் லேபரர்ஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கும், ஐ மீன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர்களுக்கும் இவங்களுக்கும் சைனீஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் நிறைய பிரச்சனை வருது, சண்டைகள் வருது. ஈவன் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒர்க்கர்ஸு சைனீஸில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இவங்களை அடிக்கிறாங்களாம். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல சைனாக்காரனை இங்கேருந்து அனுப்புங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதனோட தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் இரவு நேரங்களில் வந்து அவங்களாம் தீப்பந்தம் ஏந்தி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து யாருமே அங்கே கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி தான் இப்போ பலுச்சிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், பலுச்சிஸ்தான் வழியாக தான் அந்த சிபிஇசி போகுது, சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் போகுது. அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் தான் ஒரு பெரிய துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தை தான் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து சைனாவோட ஒரு கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக சைனாவோட கண்ட்ரோல்லேருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு தெரியும், குறிப்பாக வந்து பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட இணைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவோட சேரணும் அப்படின்னு விருப்பப்படுற நாள் வந்து ரொம்ப வெகு தொலைவில் இல்லை. ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆசை வரும், இந்தியாவோட இணைஞ்சிரும் அப்படின்னு அவர் ஒரு சின்ன ஒரு சூசகமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா. அதை இதை மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவோட இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறது, ஐ மீன் எல்லா பகுதியிலும் இல்லை, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான். சரி, இந்தியாவோட நிலை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த விஷயத்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி நமக்கு தெரியலங்க. அதிகமான டிப்ளமேட்டிக் மூவில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல ப்ராஜெக்ட் எடுக்கிறது வந்து சைனா. ஸோ ஒன்ஸ் இந்தியா வந்து அதில் என்டர் ஆகிட்டாங்கன்னா ஸோ இந்தியா சைனா அப்படிங்கிற இஷ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருசாகும். பட் அதற்காக பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தமான ஒரு பகுதி அங்கே இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான், அது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி. அதை வந்து பாகிஸ்தான் அவங்களுடைய முட்டாள்தனத்தால் நிர்வகிக்க முடியாமல் இதை வந்து சைனா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நிலைமை கையை மீறி போகிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு கவுண்டர் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அந்த பகுதி அந்த பகுதியாக இருக்கட்டும், இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் நோக்கர்களுடைய ஒரு பார்வையாகவும் இருக்குது. அதே தான் நம்மளும் இந்த காணொலியில் வைக்கிறோம். ஸோ வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து இன்னொரு காணொலியில் பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.